தொலைக்காட்சியின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு செய்திகளுக்கு முன்பாக முதலில் மலர்ந்த ஆங்கில பொது வருடத்தை முன்னிட்டு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் வாழ்த்து தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்குரிய விடயம் இன்று கேலிக்குரியதாக மாறியுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியில் ஜால் மாவட்ட அமைப்பாளர் தெரிவிப்பு காத்தான்குடியில் அதிகரித்த கொரோனா பரவல் காரணமாக ஐந்து நாட்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு இங்கிலாந்தில் கொரோனா பரவலை தடுக்க பல ஊர்களில் நான்கு அடுக்கு ஊரடங்கு உத்தரவு இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் ஆஸ்திரேலியா பயணம் ரத்து கொரோனா பரவல் காரணமாக நடவடிக்கை விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள் மலர்ந்த புத்தாண்டு குறித்து அரசியல் தலைவர்கள் தாமதிக்க வாழ்த்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் தமது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புத்தாண்டின் விடியல் கடந்து செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் எதிர்நோக்கும் சவால்களை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை திட்டமிடுவதற்கும் உறுதியுடன் முன்னேறுவதற்கும் எம்மை ஊக்குவிப்பதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டை ஒரு நேர்மறையான மனப்பாங்குடனும் திட உறுதி மற்றும் அர்ப்பணிப்புடனும் வரவேற்பதாக ஜனாதிபதி தமது புத்தாண்டு செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் சுபீச்சத்தை நோக்கிய பயணம் வெற்றிகரமாக ஆரம்பித்துள்ள நிலையில் எதிர்பாராத விதமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள கோவிட் நோய் தொற்றினை வெற்றி கொள்ள முழு உலகம் நாமும் சவால்கள் மற்றும் தடைகளுக்கு மத்தியிலும் தேசிய நிலையான அபிவிருத்திக்கு அடித்தளம் அமைக்க எமக்கு முடிந்தது மக்களின் எதிர்பார்ப்புகளை அடைந்து கொள்வதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை புதிய ஆண்டில் மேலும் வலுப்படுத்த அரசாங்கம் தயாராக உள்ளது மக்களை மையமாக கொண்ட அபிவிருத்தி மற்றும் தேசிய தனித்துவத்தை பாதுகாக்கும் எதிர்பார்ப்புடனேயே புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்டது நாட்டுக்கும் நாட்டு மக்கள் ஆணைக்கும் எதிராக அரசாங்கம் செயற்படாது என்ற அரசாங்கத்தின் மீதான மக்கள் நம்பிக்கை வீண் போக நாம் இடமளிக்க மாட்டோம் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள இலக்கை மையப்படுத்தி அபிவிருத்தி திட்டங்களை சாத்தியப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான பணியாகும் இதற்காக அரச சேவையும் தனியார் துறை நிறுவனங்களும் இடைந்து செயற்படுவது மிகவும் முக்கியமானதாகும் என ஜனாதிபதி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான தேசத்திற்காக எமது தாய்நாட்டின் எதிர்காலம் குறித்து மக்கள் எமீந்து கொண்ட நம்பிக்கையை அன்புடன் நினைவு கூறுவதாக பிரதமர் வர் தமது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து மிக குறிய காலமே ஆன போதிலும் அப்பகுதியை மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுவதற்காக செலவிடக்கூடியதாக அமைந்தவை குறித்து பெருமை கொள்கின்றோம் ஐந்து வருட காலமாக தடைப்பட்டிருந்த நாட்டின் மனிதவள மற்றும் பௌதிக அபிவிருத்தி செயற்பாடுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்கு எமக்கு முடியுமானதாயிற்று மக்களும் அதனை கண்டு மகிழ்ச்சி அடைய முடியும் கோவிட் வைரஸ் சவாலுக்கு உலக நாடுகள் போன்றே நாமும் முகம் கொடுத்து வருகின்றோம் வைரஸின் தாக்கத்தை குறைப்பதற்கு வைத்தியர்கள் உள்ளிட்ட சுகாதார ஊழியர்கள் முப்படையினர் காவல்துறையினர் பாதுகாப்பு படையினர் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் இருபத்தி நான்கு மணி நேர அர்ப்பணிப்பு மிகுந்த சேவை அளப்பரியது என பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினைக்குரிய விடயம் இன்று கேலிக்குரியதாக மாறியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்கள் விடுதலை முன்னணியின் ஜாய் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஆயிரம் ரூபாய் சம்பளம் தொடர்பாக நேற்று இடம்பெறவிருந்த கூட்டத்தையும் ரத்து செய்துள்ளார் என ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சுமத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் அதே போன்று இன்று எங்கள் எல்லோருக்கும் தெரியும் மணிவண்ணன் அவர்கள் முதல்வராக மாறி இருக்கின்றார்கள் முதலில் அவருக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் விசேடமாக முரண்பாடுமிக்க அதாவது டிஎன்ஏ இந்த 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 களத்திலிருந்து விலகப் போவதில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் அதனால் மணிமன்னன் அவர்களுக்கு சவால் நிறைந்த ஒரு மா சபையே இன்று அவருக்கு கிடைத்திருக்கின்றது அது மாத்திரமல்ல பல முரண்பாடுகள் மிக்க கட்சிகளோடைய அவர் இணைந்திருக்கின்றார்கள் கடந்த காலத்திலே இவர்கள் இன்று இணைந்திருக்கின்ற அதாவது மணிவண்ணனை நகரசபை மேயராக கொண்டு வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த இபிடிபி சம்பந்தமாக கடந்த காலங்களில் மணிவண்ணன் அதை போன்ற மணிவண்ணன் சார்ந்த அன்று இருந்த அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்பது வித்தியாசமானது மாறான வித்தியாசமான நிலையில்தான் இன்று இந்த நகரசபையிலே இந்த பிரச்சனை மேலழந்திருக்கின்றது அதனால் எதிர்காலத்தில் பாரிய முரண்பாடுகள் நிறைந்த தாங்கள் அனைவருமே தன்னலத்தை நோக்கி நகருகின்ற ஒரு நகரசபையாக மாறாது மக்கள் நலன் சார்ந்த மக நகரசபையாக மாற வேண்டும் அதற்கு இப்போதைய மேயராக இருக்கின்ற மணிமன்னன் அவர்கள் சகலவர்க்கும் அதாவது சகல கட்சிகளோடும் மக்களோடும் சேர்ந்து பிரச்சனைகளை தீர்க்கின்ற நபராக மாறினால் நிச்சயமாக அவர் வரலாற்றில் தடம் பதிக்கின்ற நபராக மாறுவார் காத்தான்குடியில் அதிகரித்த கொரோனா பரவல் காரணமாக ஐந்து நாட்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது கொரோனாவின் பரவல் அதிகரித்தமை காரணமாக காத்தான்குடி பிரதேசத்தில் நேற்று முதல் எதிர்வரும் ஐந்து தினங்களுக்கு தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கே கருணாகரன் தெரிவித்தார் இந்த தனிமைப்படுத்தல் முடக்கம் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு அமலில் இருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் முழு நாளும் மட்டக்களப்பு நகர்பகுதியில் உள்ள வர்த்தக நிலையங்களில் கடமையாற்றும் ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆன்டிஜென் பரிசோதனையின் போது இருபத்தி ஆறு பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இவர்களில் காத்தான்குடி பிரதே பிரி நபர்களுக்கும் ஆரியமதி பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த இருவருக்கும் கொரோனா தொற்று அடையாளம் காணப்பட்டுள்ளது காத்தான்குடி பிரதேசத்தின் பல பகுதிகளிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவ்விரு பிரதேசங்களிலுமாக காத்தான்குடி பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பது நபர்களும் ஏனைய பிரதேசங்களை சேர்ந்த ஒன்பது நபர்களும் உள்ளடங்குகின்றனர் இதற்குமைய தொற்றாளர்களுடன் நேரடி தொடர்புடையவர்கள் அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதனால் இப்பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்டிருந்த திரையரங்குகள் இன்று தொடக்கம் கடுமையான சுகாதார மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டுதலின் கீழ் நாடு முழுவதும் திறக்கப்பட உள்ளது ஆனாலும் தொற்று பரவல் அதிகரிப்பு அதிகம் காணப்பட்ட பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் பகுதிகளில் உள்ள திரையரங்குகள் மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படாது எனவும் ஆனாலும் திரையரங்குகளின் செயற்பாடுகள் இருபத்தைந்து வீதம் மாத்திரமே செயற்பட அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அனைத்து சினிமா திரையரங்குகளும் தொற்று நீக்க நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் சுகாதார வழிகாட்டுதல்களை அனைத்து பார்வையாளர்களும் பின்பற்ற வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவிட் வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள திரையரங்குகளை

கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் முதல் தொடங்கப்பட்ட பைலட் திட்டம் ஏற்கனவே முன்னூறுக்கும் மேற்பட்ட உக்ரைனிய சுற்றுலா பயணிகளை வரவேற்றுள்ளது இதில் ஆறு பேர் கோவிட் வைரசுக்கு சாதகமாக சோதனை செய்துள்ளனர் மேலும் அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் அமைக்கப்பட்ட நிலையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் எவ்வாறெனினும் இந்த திட்டத்தில் எந்த நிறுத்தமும் இருக்காது என்று அதிகாரிகள் கூறியுள்ள நிலையில் ஜனவரி பத்தொன்பது வரை உக்ரைனியர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் விளைவாக சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு சுற்றுலா பயணிகள் கடுமையான பயணக் கீழ் நாட்டுக்கு வருகை தருவார்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்தை இவர்கள் வந்தடைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் பிசிஆர் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் பின்னர் அவர்கள் ஹோட்டல்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவார்கள் அங்கு அவர்கள் ஏழு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் ஏழாம் நாளில் குழுக்கள் மற்றொரு பிசிஆர் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் அனைத்து அறிக்கைகளும் வெற்றிகரமாக நிறைவு செய்தால் மாத்திரமே பயணிகள் தங்களது சுற்றுலா பயணங்களை முன்னெடுக்க முடியும் எந்தவொரு சுற்றுலா பயணிகளும் தங்கள் இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் போது தங்கள் ஹோட்டல்களை விட்டு வெளியேறவோ அல்லது பேருந்துகளில் இருந்து வெளியேறவோ அனுமதிக்கப்பட மாட்டார்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி என கூறிக்கொண்டு நடமாறிய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் திடீர் மரண விசாரணை அதிகாரி என கூறிக்கொண்டு நடமாடிய இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது இவ்வாறு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் திருகோணமலை சல்லி சாம்பல் தீவு பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து ஸ்ரீகரன் எனவும் தெரிய வருகின்றது குறித்த இளைஞர் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு நீதியமைச்சர் அலிசப்ரியினால் விசேடமாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொடர்பில் கண்காணிப்பதற்காக நேரடியாக அவரை நியமித்துள்ளதாகவும் அங்கு கடமையில் உள்ள ஊழியர்களிடம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் தொடர்பில் திருகோணமலை பொது பணிப்பாளர் உட்பட விசேட வைத்திய நிபுணர்களுக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து பணிப்பாளர் போலீஸ் நிலையத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளார் இதையடுத்து குறித்த நபரை கைது செய்து துறைமுக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் தெரிய கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நுகர்வோர் அதிகார சபையில் வேலை செய்பவர்களைப் போல நடித்து கடை உரிமையாளர்களிடம் பணம் கொள்ளையடித்த சம்பவம் தொடர்பில் வழக்கு இருந்ததாகவும் தெரிய இரணைமாடு குளத்தின் மேலும் இரு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் எட்டு வான் திறந்து திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் தாழ்நில பகுதி மக்களை அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரணைமடு குளத்தின் மேலும் இரு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளது எட்டு வான்கதவுகள் திறந்து விடப்பட்டுள்ள நிலையில் தாழ்நில பகுதி மக்களை அவதானமாக செயல்படுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரணைமடு குளத்தின் நீரேந்து பகுதியில் பெய்த மழையினால் நீர்வரவு அதிகமாக காணப்படுவதாகவும் அதனால் படிப்படியாக வான்கதவுகளை திறந்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கு அமைவாக இரண்டு வான்கதவுகள் இரண்டு அடியாகவும் இரண்டு வான்கதவுகள் ஒரு அடி ஆறு அங்குளமாகவும் இரண்டு வான்கதவுகள் ஒரு அடியாகவும் மேலும் இரு வான்கதவுகள் ஆறு அங்குளமாகவும் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்பாசன திணைக்கள பொறியியலாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்டத்தின் பன்னகண்டி முரசுமோட்டை புளியம்பொக்கனை கண்டாவளை நாகேந்திரபுரம் பகுதியில் உள்ள மக்கள் அவதாரமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து நீர் வருகை அதிகரித்ததால் மேலும் கதவுகள் திறக்கப்படும் என்பதுடன் திறக்கப்பட்ட வான்கதவுகளின் அளவு மட்டத்திலும் அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குளத்தினை பார்வையிடுபவர்கள் நீரோடும் பகுதியை அண்மித்த மக்கள் அவதனமாக செயற்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல்களை தெளிவாக விளங்கி அவதானத்துடன்

கல்முனை பிரதேச செயலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்ப முதல் நாளான இன்று கடவைகளை பொறுப்பை ஏற்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் எம் எம் நசீர் தலைமையில் இடம்பெற்றது முதல் நாள் கொடி ஏற்றப்பட்டு நாட்டின் அமைதிக்கும் சட்டத்திற்கும் மதிப்பளித்து சேவை உறுதியுறையான சத்திய பிரமாணம் செய்து பொறுப்பேற்றுக் கொண்டனர் அலுவலக உத்தியோகத்தர்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா அச்சுறுத்தலுக்கு மத்தியில் பொதுமக்களின் தேவைகளுக்காக கடமையாற்ற வேண்டிய அவசியத்தை செயலாளர் உறுதியான எண்ணத்துடன் நேர்மையாக மக்களுக்கு சார்பாக சேவையாற்றுவதுடன் கடந்த ஆண்டில் சிறப்பான முன்னெடுப்புகளை மேற்கொண்ட அலுவலக உத்தியோகத்தின் நன்றிகளை தெரிவித்து பாராட்டினார் பிரதேச செயலக வளாகம் மூன்றலில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் பிரதம அதிதியாக கல்புடை தெற்கு வைத்திய அதிகாரி ரிஷ்ணி முத்து பிரதேச செயலக கணக்காளர் வை ஹபிமுல்லா பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் எம் ஜஹ்வர் நிர்வாக உத்தியோகத்தர் எம் என் எம் ரம்சான் சமர்த்தி தலைமைப்பீட முகாமையாளர் ஏ ஆர் எம் நிர்வாக கிராம உத்தியோகத்தர் ஜூ எல் பத்ருதீன் பதிவாளர் பிரிவின் மேலதிக மாவட்ட பதிவாளர் எம் டி எம் கலீல் காணி பிரிவின் பிரதம முகாமைத்துவ உத்தியோகத்தர் ஜூ எல் உட்பட அலுவலக உத்தியோகத்தர்கள் பட்டதாரி பயிலுனர்கள் ஒரு லட்சம் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் பிரதேச செயலகத்தில் இணைக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புத்தாண்டு திருவிழா திருப்பலி மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் இன்று காலை ஆறு மணியளவில் கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்டது சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி முகக்கவசங்கள் அணிந்த வண்ணம் ஒரு தொகுதி கிறிஸ்தவ மக்கள் திருப்பலியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட்டனர் இன்றைய தினம் காலை ஆறு மணியளவில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகை தலைமையில் குருக்கள் இணைந்து திருவிழா திருப்பலிகளை கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் திருப்பலியின் போது ஆலயத்திற்கு போலீசார் மற்றும் ராணுவத்தினர் வழங்கினர் அதே நேரத்தில் மக்களின் ஆன்மீக நலனை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு பங்குகளிலும் குறிப்பிட்ட நேரங்களில் குறிப்பிட்ட அளவு மக்களின் பங்கு பற்றுதலுடன் திருப்பலிகள் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களில் நள்ளிரவு திருப்பலி இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மாவட்டம் தமலாக பிரதேச செயலகப் பிரிவில் உள்ள சோலை பயிற்சிகளில் படைப்பொருட்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதாகவும் சோழ தெரிவித்துள்ளனர் திருகோணமலை மாவட்டம் தமிழகமும் பிரதேச செயலக பிரிவில் பயிற்சிகையில் படைப்பொழுக்களின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக சோழ தோட்ட செய்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இப்படைப்பொழிவின் தாக்கம் காரணமாக சோழ உற்பத்தியில் அழிவுகள் ஏற்படுவதுடன் விளைச்சல்களிலும் பாரிய வீழ்ச்சி ஏற்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் தமிழகமும் சிராஜ் நகர் முள்ளிபொத்தானை உட்பட பல பகுதிகளிலும் இதன் தாக்கம் ஏற்பட்டுள்ளது இதனால் பயிற்சிகையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் கிண்ணியா குச்சவெளி வெறுகள் உட்பட பல பகுதிகளிலும் பல ஏக்கர் நிலங்களில் சோளம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்ற போதிலும் படைப்புழு தாக்கம் செலுத்தி அழிவுகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பிலும் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்தி இது தொடர்பில் சாதகமான முடிவுகளை தருமாறு சோள பயிற்சியாளர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இந்தியா மற்றும் வெளிநாட்டு செய்திகள் தொடரும்